அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதில நம்ம பார்க்க போறது இந்த விஷயங்கள் உங்கள் வீட்டுல இல்லாம பாத்துக்கோங்க. சித்தர்களை பற்றியும் அவங்களோட அறிவியல பற்றியும் மேலும் பல தகவல்கள் அறிய எங்களோட இணையதளத்தை பார்வையிடுவோம் www.sattaimuninathar.com. வாஸ்து சாஸ்திரங்கள் கூறும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் மற்றும் நல்ல உடல்நிலைக்கு தேவையான ஆரோக்கியம் ஆகியவற்றை பெற சில வாஸ்து குறிப்புகள். உறங்கும் போது தலையை தெற்கு திசை நோக்கி இருந்தா, கபா தோஷங்கள் இருந்தால் இடது பக்கம் திருப்பியும், பிற தோஷம் இருந்தா வலது பக்கம் நோக்கியும் தூங்கணும். வீட்டோட நடுவே படிக்கட்டுகள் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா அது முக்கிய உடல்நல பிரச்சனைகளை ஏற்படும். இதனால வீட்டின் ஓரமா படிக்கட்ட அமைக்கலாம். வீட்டோட மத்தி பகுதி காலியா இருக்கணும், அல்லது எந்த ஒரு கனமான மர சாமான்களையும் வைத்திருக்க கூடாது. தலைக்கு மேல உள்ள உத்திரங்கள் வீட்டின் மைய பகுதி வழியா செல்லக்கூடாது, ஏன்னா அவை குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தும். வீட்டோட தென்கிழக்கு பகுதியில பூமிக்கு அடியில தண்ணீர் தொட்டி இருக்க கூடாது, ஏன்னா அது உடல்நலை பிரச்சனை அதிகமா ஏற்படுத்தும். வீட்டோட அக்னி மூலையில, அதாவது வீட்டோட தென்கிழக்கு பகுதியில வீட்டோட சுற்றி இருக்கக்கூடிய சுவரும் அதன் கதவும் ஒரே உயரத்துல தான் இருக்கணும். கதவோட இரு பக்கங்களையுமே சிட்ரஸ் பழங்கள் அல்லது செடிகளை வளர்க்கலாம். வீட்டோட தென் திசை நோக்கி ஆஞ்சநேயர் படத்தை வைத்திருக்கிறது நல்லது. வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் வீட்டோட செல்வநிலை இது அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.